காலப்போக்கில் அது காதலாகவும் மாறியது அவர்கள் மூன்று ஆண்டுகளாகவே காதலித்து வந்துள்ளனர் இதற்கிடையேதான் கலையரசன் தனது காதலியை தனது அக்கால் வீட்டில் யாரும் இல்லாத வேலையில் அந்த பெண்ணை அழைத்துச் சென்று இருவரும் அவ்வப்போது தனிமேலும் இருந்துள்ளார்கள் பின்னர் சில நேரங்களில் வெளியூர் செல்வதும் வழக்கம் இந்நிலையில்தான் அவர்கள் இரண்டு பேருமே திருப்பூர் சென்று அங்கு ஒரு பனியன் கம்பெனியில் வேலை சேர்ந்தனர் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கலையரசன் தனது காதலியிடம் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் நீ உன்னுடைய நிர்வாண படத்தை எனக்கு செல்போனில் அனுப்ப வேண்டும் என்றும் கூறினார் அதன் பேரில் அவரும் தன்னுடைய நிர்வாண படத்தை கலையரசனுக்கு அந்த பெண்ணும் அனுப்பியுள்ளார் தொடர்ந்து கலையரசன் தனது காதலியிடம் மேலும் நிர்வாண படங்களை கேட்டு தொந்தரவு செய்து வந்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த அந்த இளம் பெண்ணோ கலையரசனை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த கலையரசன் பேஸ்புக்கில் அந்த இளம்பெண்ணின் நிர்வாண படங்களை பதிவு செய்தார் அது பற்றி தகவல் அறிந்ததும் அந்த இளம்பெண் அதிர்ச்சி அடைந்தார் மற்ற பெண்கள் போன்று அழுது அழுது மூளையில் முடங்காமல் தற்கொலைக்கு முயற்சி செய்யாமல் தைரியமாக இது தொடர்பாக கடலூர் மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து காதலியின் நிர்வாண படங்களை பேஸ்புக் பதிவு செய்த கலையரசனையும் கைது செய்தனர் அதன் பின்னர் அவர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை காவலில் வைக்கும்படி நீதிபதியும் உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து கலையரசன் கடலூர் மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டார் இந்த செயலை மிகவும் துணிச்சலுடன் செயல்பட்ட அந்த பெண்ணை அனைவரும் பாராட்டவும் செய்தனர் மேலும் ஒருவரை காதலிக்கும் முன்பு அவரை பற்றி முழு கவனம் தேவை என்பதை அறிவுரையும் கூறினார்கள் காவல்துறையினர் இந்த பெண்ணை பாராட்டும் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க